அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, பக்கம் 381 முதல் 389 வரை. எசேக்கியேலின் 4 அதிகாரம் 3 முதல் 8 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி, யூதாவின் மேல் உள்ள 40 வருடங்கள் அல்லது இஸ்ரேலின் மீதமுள்ளவர்கள் மேல் 390 வருடங்கள் எப்பொழுது நிறைவேறினது என்று குறிப்பாக சொல்லப்படவில்லை. உங்களுடைய பதிப்பாசிரியர் கவனிக்க தவறியது என்னவெனில், இந்த உபத்திரவம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு பிரித்து காட்டப்பட்டிருந்தாலும் அது ஒரே ஜனத்திற்கு எதிராக வருவதாக, ஒரே தலைநகரமான எருசலேம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி சித்திரம் போன்று அதை கொடுக்கிறார். சிலர் நினைக்கிறார்கள், 10 கோத்திரங்களுக்கு எதிராக வந்த தேவனுடைய கோபம் அவர்கள் கலகம் செய்த நாளிலிருந்து வந்தது என்பதை கற்பித்ததாகவும், அதாவது எருசலேம் பாழாக்கப்படுவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 390 வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள் சென்றபோது நடந்தது என்றும், மேலும் 2 கோத்திரத்தாருக்கு எதிராக வந்த கோபாக்கினை பாழ்கடிப்புக்கு 40 வருடங்களுக்கு முன்னர் வந்தது என்றும், மனாசே ராஜாவின் ஆட்சியின் போது இந்த 2 கோத்திரத்தாரும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களானார்கள் என்றும், எருசலேமும் வேதமும் பாழாக்கப்பட்டதினால் தேவனுடைய கோபம் நின்றுவிட்டது அல்லது தணிந்து விட்டது என்றும் கூறுகின்றார்கள். இது சரியாக இருந்தால் அவரது வாக்கு தத்தத்தை மதித்து 70 வருட பாழ்கடிப்பு நிறைவேறும் வரை காத்திருந்தவர்களுக்கு அவர்கள் பாபிலோனில் இருக்கும் போதே தேவ கிருபை திரும்பியது. அது நிமித்தம் அவரது பரிசுத்த நகரத்திலும் ஆலயத்திலும் தேவனை ஆராதிப்பதற்கு அவர்கள் திரும்பி வரலாம். அப்படியென்றால் நாங்கள் பதில் கூறுவது என்னவென்றால், 10 கோத்திரத்தில் விருப்பமுள்ள உண்மையுள்ள எவரும் 70 வருட பாழ்கடிப்புக்கு பின்னர் பரிசுத்த பூமிக்கு திரும்பும் போது தடை பண்ணப்பட மாட்டார்கள் அல்லது திரும்பவில்லை என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதற்கு மாறாக ஆதாரம் காட்டுவது என்னவெனில், அவர்கள் திரும்பி செல்ல சுதந்திரம் இருந்தது, உண்மையில் சிலர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள் என்பதாகும். மேலும் வேதாகம பாடங்கள் தொகுதி 3 குறிப்பிட்டு உங்களுடைய பதிப்பாசிரியர் தொடர்ந்து கூறுகிறார், அவர்கள் 10 கோத்திரத்தார் இஸ்ரேலுக்குரிய உடன்படிக்கையை விட்டு விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள், அவிஸ்வாசிகள் ஆனார்கள், முற்றிலும் புறஜாதியார் ஆனார்கள் என்கிறார். அவர் தொடர்ந்து கூறுகிறதாவது, இது முற்றிலும் சரியானதுதான். 10 கோத்திரத்தார் பின்வாங்கி போனவர்கள். அவர்கள் மோசேயின் பிரமாணங்களில் இருந்து தள்ளுண்டு போனார்கள். எரேமியா 3 அதிகாரம் 8 வசனம். ஆனால் அவர்கள் மறுபடியுமாக ஒரு புதிதான மேலான உடன்படிக்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஏசாயா 54 அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள், ஓசியா 2 அதிகாரம் 7-19 வசனங்கள், எரேமியா 31 அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள். சொல்லப்போனால் இஸ்ரேலர்கள் புறஜாதியினராக இருந்தார்கள். இன்றைக்கும் இவர்கள் புறஜாதியினர் என்று எண்ணப்படுகிறார்கள். ஆனால் அது தீர்க்க தரிசனத்தோடு ஒத்து இருக்கிறது. ஏனெனில் எப்ராஹிமின் திரளான ஜனக்கூட்டத்தார் பெயரளவில் உள்ள புறஜாதியினராக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 48 அதிகாரம் 19 வசனம். எப்ராஹிம் இஸ்ரேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாமல் இருக்கிறவர்கள் பெயரளவில் உள்ள புறஜாதியினர் ஆவார்கள். ஓசியா 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். மேற்கூறப்பட்டவைகளை நாங்கள் ஒத்துக்கொள்ள இயலாது. ஆண்டவர் அவர்களை மறுபடியும் விவாகத்திற்கென நியமிக்கவில்லை. 10 கோத்திரத்தாரை மறுபடியும் விவாகத்திற்கென ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தீர்க்க தரிசனமும் இதை நிரூபிப்பதாக இல்லை. ஓசியா மோசமான ஜனங்களை குறித்து ஒரு கடினமான சித்திரத்தை காட்டுகிறார். ஓசியாவில் அதன் அதிகாரம் 1 அதிகாரம் 4 முதல் 4-6-7 வசனத்தில் 10 கோத்திரத்தாரை 2 கோத்திரத்தாரிடம் இருந்து பிரித்து காட்டுவது போன்று கூறுகிறது. ஆனால் இனிமேல் 10 கோத்திரத்தார்கள் மேல் இரக்கம் கிடையாது என்றும், அவர்கள் முற்றிலுமாக அகற்றி போடப்படுவார்கள் என்றும், யூதாவின் மேல் இரக்கம் காட்டப்படும் என்றும் கூறுகிறது. 9-10 வசனங்களில் எல்லா இஸ்ரேலும் தள்ளிவிடப்படுதலை ஒரு காலத்திற்கு
காட்டுவதுடன் சுபாவ ஒலிவக்கலைகள் உண்மையான வேரில் அல்லது வாக்கு தத்தத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவியலர் ஒட்ட வைக்கப்படுவது போன்று காட்டுகிறது. இவர்கள் புறஜாதியினர். இதற்கு முன்பாக ஆண்டவரால் அவருடைய ஜனங்களுக்கு என்று அறிந்து கொள்ளப்படாதவர்கள். இவர்கள் இஸ்ரவியலின் காணியாட்சிக்கு அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலம் சமீபமாய் கொண்டு வரப்பட்டவர்களுமாய் பங்குள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் இந்த வேத பகுதியை குறிப்பிடுகிறார். ரோமர் 9:23-26. ஓசியா 1:11 கூறுகிறது, அப்பொழுது அவர்கள் தள்ளப்பட்ட வேளையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அங்கீகரிக்கப்படுகிற வேளையில் ஒரே தலைமையின் கீழ் யூதாவும் இஸ்ரவேலும் இணைக்கப்படுவார்கள். ஓசியா 2:1-7 உள்ள இந்த வசனங்களை மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற வாக்கு தத்தத்தை அது வெளிப்படுத்தவில்லை. அதிலிருந்து 13 வரை வாசிக்கும் போது அதற்கு எதிர்மாறாக காட்டுகிறது. அதன் பின்னர் வசனங்கள் 14-18 வரை இந்த கலகம் பண்ணும் ஜனங்களுக்கு நம்பிக்கையின் வாசல் இருக்கிறது என்கிறது. இதை ஆபிரகாமின் உண்மையான ஆவிக்குரிய சந்ததியாக இருப்பவர்கள் 1000 ஆட்சியின் போது திறப்பார்கள். கலாத்தியர் 3:16-29. 18 வசனம் இந்த நம்பிக்கையின் வாசல் திறக்கப்படும் வேளை உபத்திரவ காலத்திற்கு பின்னர், யுத்தங்கள் ஓய்ந்த பின்னர் இருக்குமென தெரிவிக்கிறது. 19:20 மாம்சமான சந்ததிக்கு உரியது என்று எடுத்துக்கொண்டால் அது எல்லா இஸ்ரவேலுக்கும் கடைசியாக குறிப்பிடப்பட்டது உரியதாக வேண்டும். ஓசியா 1:11 பாருங்கள். இப்படி இருக்கும்போது சுவிசேஷ யுகம் முற்று பெறுவதற்கு முன்னதாக யுத்தங்கள் அப்பொழுது ஓய்ந்திருக்கும் வேளையில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த வசனங்கள் 19:20 ஆவிக்குரிய வகுப்பினரை குறிக்கிறது என்று நம்புவதற்கு தகுந்த காரணம் உண்டு. இவர்கள் மாம்சீக இஸ்ரவேல் தள்ளிவிடப்பட்ட வேளையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த கருத்தை 23 ஓசியா 1:10 ஆதரிக்கின்றது. இந்த இரண்டும் ரோமர் 9:23-26 குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அப்போஸ்தலர் இதை குறித்து சொல்லும் இன்னொரு அறிக்கைக்கும் ஒத்து இருக்கிறது. அப்படியென்றால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். ரோமர் 11:7. ஏசாயா 54:1-8 அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வீக ஞானத்தை வெளிச்சம் போட்டு காட்டி அதை ஆவிக்குரிய சீயோன் நம்முடைய தாயாக அல்லது உடன்படிக்கையாக இருக்கிறது என்கிறார். இதற்கு சாரால் அடையாளமாக காட்டப்பட்டிருக்கின்றாள். மாம்சீக ஆபிரகாமின் சந்ததியினர் வாக்குத்தத்திற்கு சுதந்திரவாளியாக இருக்காதபடி தள்ளப்படுகின்றனர். அதே வேளையில் உண்மையான சந்ததியான கிறிஸ்து மாத்திரம் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் அடையாளமாக காட்டப்பட்டுள்ளனர். வாக்குத்தத்தின் உண்மையான சந்ததி என்று பெயர் பெற்றுள்ளனர். கலாத்தியர் 4:22-24, 26-31. எரேமியா 31:29-33 இந்த கருத்தை முழுவதுமாக காட்டுகிறது. அது 10 இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டவர்கள் 2 வம்சத்தாரான யூதா என்று அழைக்கப்பட்டவர்களிடமிருந்து பிரிந்து இருந்த காலத்தில் எழுதப்பட்டது. ஆகவே தீர்க்கதரிசி இதை எழுதும் போது 10 மாத்திரம் குறிக்கிறது என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இருவரையும் குறிப்பிடுவது அவசியமாயிற்று. ஆனால் 31 இருவரையும் ஒன்றாக காட்டுகிறார். அவர்களை ஒன்றாக இணைத்த பின்பு 33-36 அவர்களுக்கு ஒரே பெயரை பயன்படுத்துகிறார். இது 38-40 உள்ள வசனங்களால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது 2 இருக்கின்ற பங்கை எருசலேமிலும் அதை சுற்றிலும் இருப்பதாக குறிப்பிடுகிறார். ஆனால் அடுத்தபடியாக இதுவரை நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை கவனிப்போமாக. ஆகவே 10 தங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் எனில் பெருமிதம் கொள்வதற்கு இடம் இருக்காது.
புதிய உடன்படிக்கை அவர்களோடு ஏற்படுத்தப்படும் வரை அவர்கள் காத்திருப்பது நல்லது. அந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் அவர்களுடைய இருதயங்களில் எழுதப்படும் வரை காத்திருப்பது நல்லது. அப்படியென்றால் அவர்கள் இனியும் தங்களுடைய பழைய உடன்படிக்கையை குறித்து பெருமிதம் கொள்ளாமல் புதிய உடன்படிக்கையை குறித்து பெருமிதம் கொள்ளுவார்கள். சுவிசேஷ யுகத்தின் போது புதிய உடன்படிக்கையையும் இருதயத்தில் எழுதப்படும் அதன் ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய போதனையும் 10 கோத்திரத்தாருக்கோ அல்லது 2 கோத்திரத்தாருக்கோ அல்ல. முதலாவதாக அது மத்தியஸ்தரின் இரத்தத்தினால் மரணத்தினால் தலையும் சரீரமும் யூதர்களிடமிருந்தும் புறஜாதியினரிடம் இருந்தும் முத்திரை போடப்பட வேண்டும். மாம்சீக சந்ததி இஸ்மையேல், ஆவிக்குரிய சந்ததி ஈசாக்கு எல்லாவற்றுக்கும் சுதந்திரிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். அதன் பின்பு ஈசாக்கு மூலமாக தன் பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைகள் 1000 வருட சாக்கியங்களாகும். இவைகள் 29:30 குறிப்பிடப்பட்டுள்ளபடி அப்பொழுது நிறைவேறும். அன்பானவர்களே, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுவோமாக. மாம்சீக தொடர்புகளினால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும் என்று நம்பிக்கை கொள்ளாமல் இருப்போமாக. அப்படியாக இருக்க முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆங்கிலேய ஜெர்மானிய இனங்கள் தான் 10 கோத்திரத்தாரின் உண்மையான வம்சாவழியினர் என்றால் ஆண்டவர் உறவு முறையை பார்க்காமல் அவர்களை புறஜாதியினர் என்று எண்ணுவது அவர்களுக்கு நன்மையாயிருக்கும். ஏனெனில் மீதமுள்ளவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வேளையில் இயற்கையான சந்ததியிலிருந்து அவருடைய கிருபை நீக்கப்பட்டதுடன் அவர் தம்முடைய நாமத்திற்கென புறஜாதி ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படியாக திரும்பினர். இதற்கு முன்பாக இவர்கள் அவருடைய ஜனங்களாக இருந்ததில்லை. மேலும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி தெரிந்து கொள்ளப்பட்ட சபை 1000 வருஷம் உதயம் ஆகிற போது அது நிறைவு அடைகிற வரை அவருடைய கிருபை திரும்ப கிடைக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்படவில்லை. மகா பிரிட்டன், ஜெர்மன் மற்றும் அமெரிக்கா ஆகிய தேசங்களில் ரெகோபயாமின் நாட்களில் 2 வம்சாவழியினரிடத்தில் இருந்து பிரிந்த 10 வம்சாவழியினரின் சந்ததியினர் இருக்கக்கூடும் என்கிற எங்களுடைய கருத்துக்கு எதிராக வேதாகமம் போதிக்கிறது எதுவும் இல்லை என்று நாம் நம்புகிறோம். விசேஷமாக அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் தற்போது காணப்படும் அடிப்படையான கலப்பினத்தை குறித்து அறிந்துள்ள எவரும் இந்த தேசங்களில் உள்ளவர்கள் சுத்தமான இஸ்ரேலிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்று கூற முடியாது. மேலும் இந்த தேசங்களில் மற்ற தேசங்களை விட அதிகமாக காணப்படும் சுபிட்சம் அவர்களின் இனத்தின் வழியாக வந்திருக்க கூடும் என்கிற கேள்வியையும் கூட நாங்கள் விசுவாசிக்கவில்லை. ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் கொண்டுள்ள நிலை என்னவெனில், ஆண்டவருடைய சபையின் பரம அழைப்பை பொறுத்தவரையில் இடையில் இருந்த சுவர் உடைக்கப்பட்டு விட்டது. இஸ்ரேலர் ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது ஒரு தேசமாக கிருபையின் உடன்படிக்கையின் கீழ் இன்னொரு நபர் அல்லது தேசங்களின் மேல் எந்த சாக்கியமும் பெறாது. அதிலிருந்து முழு இஸ்ரேலில் இருந்து சுபாவ கிளைகள் முறிக்கப்பட்டன. உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மீந்தவர்களை தவிர அனைவரும் முறிக்கப்பட்டனர். இவர்களுக்கு மற்றவர்கள் மேல் தாங்கள் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதினால் முக்கியத்துவம் கிடையாது. தேவன் அப்போஸ்தலர்கள் மூலமாக மாற்றம் இருந்த இஸ்ரேலருக்கு எவ்வித விசேஷமான நன்மைகளையும் ஆவிக்குரிய இஸ்ரேல் தெரிந்து கொள்ளப்படும் காலத்தில் போதிக்கவில்லை. ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேலரின் எண்ணிக்கை முற்று பெற்றவுடன் அவருடைய கிருபையை மாம்சீக இஸ்ரேல் வீட்டாருக்கு திரும்பும் என்று அறிவித்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரேல் கிட்டத்தட்ட முற்று பெற்றுவிட்டது என்று நாங்கள் நம்புகிறபடியால் மாம்சத்தின்படி இருக்கிற இஸ்ரேலருக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் அவர்கள் இருதய கடினத்திலிருந்து திரும்பப்படுவார்கள். எப்படியெனில் ஆவிக்குரிய இஸ்ரேலரினால் ஆசீர்வதிக்கப்படுகிற இழந்து போனவைகளை திரும்ப பெறுபவர்களில் முதலாவதாக அவர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது, உங்கள் இரக்கத்தின் மூலமாக அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ரோமர் 11:31. இப்படியாக அவர்கள் முற்று பெற்ற மகிமையடைந்த கிறிஸ்துவின் சபை மூலமாக இரக்கம் பெற்ற பின்பு அவர்கள் பூமியின் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் தேவனுடைய கருவிகளாக உபயோகிக்கப்படுவார்கள்.
இப்படியாக ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் இரண்டு சந்ததியினர் மேலும், அதாவது மாம்சத்தின்படி இருப்பவர்கள் மேலும் ஆவியின்படி இருப்பவர்கள் மேலும் நிறைவேறும். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ரோமர் 4:16. உண்மையுள்ள வேதாகம பாடங்களின் ஆசிரியர். இஸ்ரேல் என்கிற பதம் காணாமல் போன 10 கோத்திரத்தாருக்கு தான் பொருந்தும். பாபிலோனின் சிறையிருப்புக்கு பின்னர் பாலஸ்தீனாவுக்கு திரும்பி வந்தவர்களுக்கு மாத்திரம்தான் யூதா என்கிற பெயர் பொருந்தும் என்று சொல்லுகிறவர்கள் கீழ்கண்ட சாதாரண கருத்துக்களுக்கு பதில் சொல்லும் வரை அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் கூறினார், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. மத்தேயு 15:24, 10:6. அவர் யூதாவின் வீட்டாரை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இருந்தாலும் அவர் போதனை செய்தது முழுமையாக பாலஸ்தீனாவில்தான். ஆனால் ஆங்கிலேய இஸ்ரேலர்கள் சொல்கிறார்கள் அது இஸ்ரவேல் வீடே அல்ல என்றும் அது யூதாவின் வீடு என்றும் சொல்லுகிறார்கள். மறுபடியும் இதே கருத்தின்படி பார்த்தால் பரிசுத்த பேதுரு பரிசுத்த ஆவியின் உந்துதலினால் பெரிய தப்பறையை போதித்தார் என்பதாகும். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். அப்போஸ்தலர் 2:36. ஆங்கிலேய இஸ்ரேலர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவை அறைந்த குற்றத்தை செய்தவர்கள் இஸ்ரேல் வீட்டார் அல்ல யூதா வீட்டாரே என்கிறார்கள். நம்முடைய ஆண்டவரும் அவருடைய அப்போஸ்தலரும் தவறு செய்து விட்டார்கள் என்றும் ஆங்கிலேய இஸ்ரேலரின் கருத்து சரியானது என்றும் யார் முடிவெடுத்தாலும் நாங்கள் சொல்லுவோம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எடுத்துக்கொள்ளும் நிலை என்னவெனில் எங்கள் கருத்து நம்முடைய ஆண்டவரின் போதனையோடும் பரிசுத்த பேதுருவின் வார்த்தையோடும் புதிய ஏற்பாட்டின் போதனைகளோடும் மற்றும் காரண காரியத்தோடும் இசைந்து இருக்கிறது என்பதே. இஸ்ரேல் 12 கோத்திரத்தார் ஆண்டவருக்கு உண்மையற்றவர்களாக இருந்ததால் அவர்கள் மேல் வரும் என்று மோசே சொன்ன சாபங்கள் நம்முடைய ஆண்டவரின் நாட்களில் முக்கியமாக 2 கோத்திரத்தார் யூதா பென்யமீன் மேலும், ஆனால் ஆண்டவரிடம் பயபக்தியாயிருந்த மற்ற 10 கோத்திரத்தாரின் மேலும் உண்மையாகவே சொல்லர்த்தமாக நிறைவேறிவிட்டது என்று தெரிகிறது. நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவைகள் மற்றும் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் அனைத்தும் அவர்கள் மேல் நிறைவேறும் என்று நம்முடைய ஆண்டவர் கூறியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் மேல் முற்றிலுமாக நிறைவேறிற்று என்று அப்போஸ்தலர் பவுலும் கூறுகின்றார். 1 தெசலோனிக்கேயர் 2:15-16. ஆனால் பிரிட்டன் தேசம் இஸ்ரேலின் எந்த ஒரு பகுதியாவது இருக்குமென்றால் இங்கே சொல்லப்பட்ட 64:65 இன்னும் நிறைவேறவில்லை என்று தோன்றுகிறது. ஆமேன். இத்துடன் 8 இஸ்ரேலின் மறுசீரமைப்பு எனும் பாடம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து 9 உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் எனும் பாடத்தினை பக்கம் 391 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.